அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனிவருவன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து வந்து நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை வந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தகவல்கள். அதாவது உங்கள் பகுதியில் கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, மொத்த செலவு எவ்வளவு அப்படிங்கிற தகவலை ஆர்டி மூலமாக எப்படி பெறுறது அப்படிங்கிற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பதுதான் ஆர்டி தகவலுடைய நோக்கம். அந்த உங்கள் ஊரில் வந்து இந்த செலவு உரம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். அந்த செலவு உரத்தை ஆர்டிஐ மூலமாக பதிவு செஞ்சு பொதுமக்கள் பார்வைக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். வெளிப்படைத்தன்மை தான் நோக்கம். வாங்க இந்த வீடியோ தகவல் முழுமையாக பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பதில் தகவலாக கிடைச்சது. நான் வந்து ஆர்டி மூலமாக கொரோனா செலவு விவரத்தை கேட்டிருந்தேன், எனக்கு வந்து பதில் கடிதமாக வந்து ஒரு தகவல் கிடைச்சது. அதை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து யார்கிட்டருந்து கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேரூராட்சி அலுவலகம் வாசுதேவநல்லூர் தென்காசி மாவட்டம், அவங்கள்ட்டேருந்து நமக்கு வந்து பதில் கடிதம் கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் இப்போ 10வதாக பார்த்தீங்கன்னா, 4வது தேதி வரை கொரோனா வைரஸ் காரணமாக செலவு மொத்த தொகை விவரம் தகவல் தரவும், தங்கள் அலுவலகம் மூலம் செலவு செய்த விவரம் மொத்த தகவல் தரவும் நம்ம சொல்லி கேட்டோம்னா, அவங்க வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தகவல் தான் வந்து இணைக்கப்பட்டுள்ள தகவல். இதுதான் வந்து செலவு செஞ்ச விவரத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. டைரக்டரேட் ஆஃப் டு பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மாஸ்க்கு எவ்வளவு, க்ளவுஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி, எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி ஒரு 4-5 பக்கம் இருக்குது. இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 378,321 வந்து செலவாயிருக்கு. இது வந்து முதல் பேஜு, அதாவது முதல் செலவு பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாவது எஸ்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஃபண்டில் தான் இதை வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. COVID-19 சொல்லி நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்து இரண்டாவது. அதில் வந்து மாஸ்க்குக்கு 1 ரூபா இருக்கும், இதில் மாஸ்க்குக்கு 1 ரூபா இருக்குது. ஏன்னா வந்து அது வேறு கணக்கு, இது வேறு கணக்கு, இப்படியே சொல்லி நம்ம வந்து நமக்கு வந்து தகவல் கொடுத்துட்டாங்க. எங்கள் பஞ்சாயத்தில் அந்த கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க, எது எதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நான் வந்து வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அப்படிங்கிறனால ஆர்டி ஃபைல் பண்ணி நான் அந்த தகவலை வாங்கிட்டேன். இதே மாதிரி உங்களுடைய ஊரில், உங்களுடைய பஞ்சாயத்தில் நீங்கள் இந்த தகவலை வாங்கி வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துங்க, பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு போங்க. அப்போ தான் நாளைக்கு வந்து அந்த அரசு அதிகாரிகள் தப்பு பண்ண மாட்டாங்க. நாளைக்கு யாராவது ஆர்டி ஃபைல் பண்ணி தகவல் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 385,021 செலவு, இது வந்து இரண்டாவது தகவல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மூன்றாவதாக நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு. அந்த தகவலை இப்போ நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்கலாம். இந்த மூன்றாவது தகவலில் பார்த்தீங்கன்னா, மாஸ்க்குக்கு மட்டும் 33,600 இருக்குது. அதுக்கப்புறம் க்ளவுஸு அந்த இது எதுக்குமே இல்லை. இது வந்து மூன்றாவதாக செலவு செய்யப்பட்ட விவரம். இதில் பார்த்திங்கன்னா, வசியப்போ நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இதில் பார்த்திங்கன்னா, மாஸ்க்குக்கு மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்குமே செலவு இல்லைன்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து பிளாங்காக தான் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம வந்து வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும், அதுதான் வந்து ஆர்டியுடைய நோக்கம். இதே மாதிரி உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து நம்ம ஒரு தகவலை வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2 லட்சத்துக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தகவலையும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம இப்போ வசியாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மூணாவது தகவல், இது நமக்கு வந்து கடைசியாக தகவல். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பேரூராட்சி தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 2 லட்சத்துக்கு செலவின விவரம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம பார்த்திங்கன்னா, வரிசையின் பொருட்கள் விவரம் தொகை, ப்ளீச்சிங் பவுட்ரு, லைசால், அப்புறம் வந்து சுண்ணாம்புத்தூள், விழிப்புணர்வு நோட்டீஸு மற்றும் பேனரு, ப்ளீச்சிங் பவுடரு, கைவுரை அப்படின்னு சொல்லி, மாஸ்க்கு, முழு உடற்கவசம், கையுறை, சுண்ணாம்புத்தூள்னு சொல்லி என்னென்ன செலவு பண்ணாங்களோ எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க.
இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஊழலையும் இதே மாதிரி வெளிப்படைத்தன்மையை உருவாக்குங்க. கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டு வெளிப்படுத்துங்க. இதில் பார்த்திங்கன்னா 2,81,885 ரூபாய் வந்து இதுக்கு மட்டும் இருக்குது. மொத்தமாக இதோடைய செலவு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு. நண்பர்களே, மொத்தமாக எங்கள் பேரூராட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கணக்கு வரவு செலவுகளையும் பார்க்கும்போது 921,327 ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்கிறதா நமக்கு வந்து மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. இதே மாதிரி உங்கள் பகுதியிலையும் நீங்கள் வந்து உங்கள் பஞ்சாயத்தில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்து ஆர்டி மூலமா வந்து பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நண்பர்களே, இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் உங்கள் பகுதியில் உங்கள் பஞ்சாயத்தில் கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு செலவு செய்தார்கள் அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே தகவல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கள் அலுவலகத்தில் கொரோனா காலகட்டத்தில் செலவு செய்த மொத்த தொகை விவரம், என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்ற விவரம் தகவலாக தரவும் தங்கள் அலுவலகம் மூலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்கும்போது நான் எப்படி தகவல் வாங்கினோம் அதே மாதிரி தகவல் நீங்களும் பெறலாம். உங்கள் பஞ்சாயத்தில் வந்து என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு செலவு செய்தார்கள் சொல்லி வெளிப்படைத்தன்மையை நீங்கள் வந்து உருவாக்கலாம். இப்போ நீங்கள் இந்த தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு தொகை ஒதுக்கும்போது, ஏதாவது ஒரு செலவு செய்யும்போது நாளைக்கு வந்து இவங்க வந்து ஆர்டிகளை ஃபைல் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதை நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். இந்த தகவல் மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, சமூக ஆர்வலர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களும் இந்த வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரட்டும். மீண்டும் நாம் வந்து வேறு ஒரு தகவல் மூலம் நம்ம வந்து சந்திக்கலாம். இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பதிவு செஞ்ச வீடியோக்கள் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இனி வரும் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்து வரும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 3,500 சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம வந்து சென்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய விழிப்புணர்வு பதிவுகளுக்கு இது நம்ம வந்து ஒரு அன்பாக நம்ம வந்து பார்க்குறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும்